அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆர்டிஐ மூலமாக எனக்கு இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ பார்சல் ஒன்று வந்து, அது எதை குறித்து வந்தது, என்ன தகவல், அது முழுமையான விவரத்தை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டவுன், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், டெக் வீடியோக்கள், அரசு வேலைவாய்ப்பு, கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் அறிந்ததே, அதாவது நாங்கள் ஒரு அமைப்பு நடத்தி கொண்டு வருகிறோம், மக்கள் விழிப்புணர்வு மையம். எங்களுடைய அமைப்பில் நிறைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு வர்றாங்க. அமைப்பை சார்ந்த ஒரு உறுப்பினர் வந்து அவங்களுடைய ஊராட்சியில் கிராம சபை சம்மந்தப்பட்ட தகவல்களை அந்த ஊராட்சி செயலாளர்கிட்ட, அதாவது பொது தகவல் அலுவலர் அறிக்க மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து கேட்குறாங்க, கிடைக்கல, அந்த தகவல் அவர் கேட்டு கிடைக்கலன்னோட அமைப்புக்கு மேலே தெரியப்படுத்துகிறாங்க. அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரே தகவலை எல்லாரும் கேட்குறோம். அப்போவும் அவங்க தர மறுக்கிறாங்க. அதை நாங்கள் மறுக்கிறதுனால மேல்முறையீடு கரெக்டாக பண்ணி செகண்ட் அப்பில் ஆணையம் வரைக்கும் கொண்டு போனோம். இப்போ வந்து முழுமையான அனைத்து தகவலும் கும்மிடிப்பிண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பாத்தப்பளையம் ஊராட்சி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அனைத்து பக்கங்களையும் கையெழுத்து போட்டு தந்திருக்காங்க. அதை குறித்த விரிவான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். இதில் போட்டிருக்கு 1500 கிராம் வெயிட்டு, கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய எழுத்தர் வந்து சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. காப்பி 2 வந்து தகவல் அனுப்பி போட்டிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே தந்திருந்தாங்க, தந்தாங்கன்னா வெறும் 2 பேப்பரில் கொடுத்து அவ்வளோ பேப்பருக்கும் பைசா கட்டுங்கன்னு சொல்லி தந்திருந்தாங்க. நான் 30 நாள் தாண்டிட்டு ஏன் கட்டுன்னு சொல்லி மேல்முறையில் தகவல் அனுப்பிக்கு பண்ணியிருந்தேன். தற்போது தகவல் ஆணையத்திலேருந்து ஃபோன் மூலமாக ஏற்கனவே காண்டக்ட் பண்ணாங்க, தரலன்னு சொன்னதுனால மீண்டும் அனைத்து தகவல்களும் செலவு சீட்டு எல்லாமே முழு நம்ம என்னெல்லாம் கேட்டதுமோ அவ்வளோ தகவலும் தந்திருக்காங்க. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 சம்மந்தமாக, கும்மிடிப்பிண்டி ஊராட்சி ஒன்றியம் பாத்தப்பாளையம் ஊராட்சி சம்மந்தமாக, ஜான்சன் என்பவர் பாத்தப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை தொடர்பாக சில தகவல்களை கேட்டிருந்தார். அதை வந்து ஆணையத்தில் ஏற்கனவே வழக்காகி உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் தந்துட்டேன்னு சொல்லி, ஸோ நாங்கள் தந்துட்டோன்னா 2 பேப்பர் அனுப்பி காசு கேட்டிருந்தாங்க. நான் காசு கட்ட முடியாதுன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருந்தேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பிண்டி ஊராட்சி ஒன்றியம் பாத்தப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் ஜான்சன் என்பவர் பார்வை 1 காணும் கடிதத்தின் மூலம் கேட்கப்பட்ட தகவல்களுக்கு பார்வை 3 காணும் இவ்வழக்கு கடிதம் வாயிலாக 6/9/2021 மனுதாரருக்கு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு மனுதாரரிடமிருந்து பெறப்பட்ட ஒப்புகை சீட்டு நகலும் அன்று தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 1 நகல் மனுதாரருக்கு அனுப்பி வைத்து அதன் நகல் மீள தங்களுக்கு பணிந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போ அனுப்பினது வந்து காசு கட்டுங்க அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ காசு இல்லாமல் எல்லா பேப்பரும் தந்துட்டாங்க. அப்போ வெறும் 2 பேப்பர் அனுப்பினவங்க இப்போ 1.5 கிலோவுக்கு அவ்வளோ டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த PDF-ஓட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தகவல் ஆணையத்தில் என்ன உத்தரவு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மனுதாரருடைய மனு செய்த நாள் முதல் மேல்முறை நாள், 2 மேல்முறை நாள், ஆணையத்தின் ஆணைய நாள், ஏற்கனவே உத்தரவு போட்டாங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இவ்வளவுக்கு ஏற்கனவே இந்த 2/9/2021 நாளிட்டு ஆணை வாயிலாக பொது தகவல் அலுவலர் 7 தினங்களுக்கு மனுதாருக்கு தகவல்களை வழங்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேல்முறையீடு ஆணை நிறைவேற்றப்படாமை குறித்து தகவலை ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். இவ்விழக்கு 8/3/2022 அன்று இவ்வளத்தில் தொலைபேசி மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணையில் மேல்முறையீட்டாளர் திரு ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் பொது அதிகார அமைப்பின் சார்பாக பொது தகவல் அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், பொது வட்டார வளர்ச்சி அலுவலகம், கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம் ஆக கலந்து கொண்டனர். இவங்க வந்து தகவல் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க, நான் வந்து எனக்கு தரலன்னு சொன்னேன். ஸோ வந்து தகவலை இப்போ எல்லா தகவலும் தந்துட்டாங்க. இதில் முக்கியமாக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நான் ஒரு இதை கம்பல்சரியாக பண்ண சொன்னேன், ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. என்னென்னா, மேல் அதாவது உத்தரவு போடலை, மேல் முறையீட்டாளருக்கு ஆணையத்தின் ஆணைக்கு பிறகும் முழுமையான தகவல் வழங்காத அப்போதைய பொது தகவல் அலுவலரை தகவல் பெறும் உரிமை சட்டப்பிரிவு 20(1) கீழ் 4(1)க்கு 250% 25,000 தண்டம் ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான அவரது எழுத்து மூல விளக்கத்தினை
6/4/2022 அன்று காலை 10:30 மணி அளவில் நேரில் ஆஜராகி ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்போதைய பொது தகவல் அலுவலகம் ஆணையம் உத்தரவிடுகிறது. மேல் முறையீட்டாளர் 8/2/2020 தேதிட்டு கோரிய முழுமையான தகவல்களை உரிய சான்றப்பும் இட்டு இவ்வாணை கிடைக்கப்பட்ட 2 வார காலத்திற்குள் ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல் வாயிலாக சட்டப்பிரிவு 7(6)படி கட்டணமின்றி அனுப்பி வைத்து மேல் முறையீட்டாளர் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை அட்டையின் நகல் மற்றும் வழங்கப்பட்ட தகவலின் நகலினை இணைத்து 1 அறிக்கையாக தயாரித்து இவ் ஆணையத்திற்கு 6/4/2020 காலை 10:30 மணி அளவில் நேரில் ஆஜராகி ஆணையத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தற்போதைய பொது தகவல் அலுவலருக்கு இவ் ஆணையம் உத்தரவிடப்படுகிறது. இந்த தகவல் வந்து எனக்கு தந்துவிட்டாங்க. இந்த PDFோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த RTI-ல ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அதாவது நீங்கள் தகவல் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணணும். முதல் மேல்முறையீடு பட்டாமல் 2வது மேல்முறையீடும் பண்ணணும். விசாரணை வந்தாலும் தகவல் தரலன்னா திரும்பவும் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்படின்னா தான் அந்த தகவலை நீங்கள் பெற முடியும். ஒரே நல்ல ஒரு பேப்பர் கிடைக்காது. ஆனால் அது பொறுத்திருந்தீங்கன்னா அது 1.5 கிலோவோ 1000 கிலோவோ எத்தனை கிலோ பேப்பர்னாலும் இலவசமாக கூட பெற முடியும் என்பதற்கு இது என்னுடைய ஒரு அனுபவ சான்று. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.